ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மொபைல் ஆக்சசரி தான் பார்க்க போகிறோம். அண்ட் என் தம்பி பார்த்தோன்னா மொபைலுக்கு வந்து ஒரு மேக்ரோ லென்ஸ் வந்து தனியாக ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தான். அண்டு இந்த லென்ஸ் பார்த்தோன்னா அப்பெக்செல்லேருந்து வந்து செல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்பெக்செல்லேருந்து நம்ம வாங்கக்கூடிய லென்ஸ் எல்லாமே வந்து இதுவரைக்கும் நல்லா இருந்ததாக நான் கேள்விப்பட்டிருந்தேன். பட் இதுவரைக்கும் யூஸ் பண்ணதில்ல, ஃபஸ்ட் டைம் வந்து மொபைலுக்கு எக்ஸ்டர்னல் லென்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த அப்பெக்செல் லென்ஸ் இந்த பேக்கேஜில் என்ன கொடுத்துருக்காங்க, இதோட அன்பாக்சிங், அதுக்கப்புறமா வந்து இது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, ப்ளஸ் இதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க, வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த லென்ஸ் பார்த்தோன்னா வந்து இது ஒரு மேக்ரோ லென்ஸு. இதுலேயே வந்து ஒயிட் ஆங்கிள் ஃபிஷ் ஐ லென்ஸ் எல்லாமே இருக்குது. பட் நான் என் தம்பி வாங்கினதுன்னு பார்த்தோன்னா இந்த மேக்ரோ லென்ஸ் தான் வாங்கியிருக்கான். இதுலேயே வந்து 12x 24x ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 12x வேணும் நல்லா எடுத்துக்கலாம், 24x வேணும் நல்லா எடுத்துக்கலாம். இந்த மேக்ரோ லென்ஸ் பார்த்தோன்னா அப்பெக்செல் வெப்சைட்டில் வந்து 999 வந்து செல் பண்ணிகிட்ருக்காங்க. சம்டைம்ஸ் ஆஃபர் போடுறாங்க, ஆஃபரில் பார்த்தோன்னா 100-200 ரூபா கம்மியாகும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருவாங்க. பாக்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த பாக்ஸ் தான் வந்து ஏபெக்செல்லேருந்து நம்மளுக்கு வந்திருக்கு. அண்ட் இது வந்து கிளிப் ஆன் லென்ஸு, டிட்டாச்சபிள் லென்ஸ் தான் இது. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா 2-in-1 மேக்ரோ லென்ஸ்னு போட்டிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தோன்னா இது வந்து நம்ம 12x வந்து 12x அண்ட் 24x ரெண்டு விதமாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மேக்ரோ லென்ஸ் தான், ஒயிட் ஆங்கிள் கிடையாது. பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தோன்னா யூனிவர்சல் கிளிப் ஒன்று இருக்குது, ரெண்டு 12x லென்ஸு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து லென்ஸ் ஹூட் அந்த கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து 4 பேக்கேஜிங் தான் இருக்குது. மெட்டீரியல் இவங்க யூஸ் பண்ணதுன்னு பார்த்தோன்னா மல்டி கோட்டிங் ஆப்டிகல் கிளாஸ் ப்ளஸ் அலுமினியம் அலாய் ப்ளஸ் ஏபிஎஸ் பிளாஸ்டிக்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏபிஎஸ் பிளாஸ்டிக் யூஸ்வலாகவே வந்து நல்லா ஸ்டடியாக இருக்கணும். பாக்ஸ்லேருந்து உள்ளே ஓப்பன் பண்ணோன்னு ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து பேக் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம இந்த லென்ஸ் எடுப்போம். லென்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கிளிப் ஆன் டைப் தான் இது. ஸோ எந்த ஃபோனுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம லென்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குவாலிட்டி வந்து செம்மையாக இருக்குது, இப்போ செம்ம ஸ்டடியாக இருக்குது. அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷனும் வந்து சூப்பராக இருக்குது. ப்ளஸ் மேலே இருக்கிறது வந்து அந்த லென்ஸ் ஹூடு இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து மேலே இருக்குது. ஸோ இது எப்படி 24x லென்ஸாக ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இந்த லென்ஸ் மட்டும் வந்து 12x ஒர்க் ஆகும். அண்ட் இன்னொரு லென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இன்னொரு 12x ஒர்க் ஆகும். நார்மலாக நீங்கள் சிங்கிள் லென்ஸ் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 12x தான் உங்களால் ஜூம் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். பட் இது யூஸ் பண்ணோன்னா 24x வந்து நம்மளால் மேக்ரோ ஃபோட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 12x மேக்ரோ லென்ஸ்னா. ஸோ அவுட்புட் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டோட்டலாக வந்து நம்ம பில்டு குவாலிட்டின்னு எடுத்துகிட்டுனா செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. நம்ம ஃபோன் ஏதாச்சும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து நார்டில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நார்டில் பார்த்தோன்னா செகண்ட் கேமரா தான் வந்து அந்த மெயின் கேமரா. ஸோ செகண்ட் கேமராலாம் நம்ம இந்த லென்ஸ் வந்து கரெக்டாக பார்த்து ப்ளேஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அண்ட் இந்த பாட்டமில் நம்ம பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ரப்பர் ஃபினிஷோடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் வந்து நம்ம போய் டச் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் இருக்கிறதுனால ஸ்க்ரீன் ஸ்க்ராச்சஸ் ஆகாது. கரெக்டாக இந்த கேமரா மேலே வந்து பார்த்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ லென்ஸ் கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லென்ஸ் கேப் அந்த கேனான்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜூம் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ வேறு லெவலில் இருக்குது. இது வந்து 12x. ஸோ செம்மையாக வந்து அவுட்புட் வந்திருக்கு. ஸோ வேறு லெவலில் வந்திருக்கு பாருங்கள். இதுவே வந்து நம்ம இன்னொரு லென்ஸ் ஆட் பண்ணலாம் இதுக்கு. ஸோ அந்த லென்ஸுக்கு மேலே நம்ம இன்னொரு அடிஷ்னல் லென்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை ஆட் பண்ணோன்னா 24x வந்து நம்மளால் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். பட் நார்மலாக வந்து நீங்கள் இப்படி ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸு அட்டாச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஃபோட்டோஸ் கிடைக்காது. நீங்கள் ரொம்ப கிட்ட எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் அந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டாக நம்மளால் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். ஸோ இந்த ஃபோட்டோ பாருங்கள், இந்த ஃபோட்டோ வந்து நம்ம 24x. ஸோ வேறு லெவலில் டீட்டெயில்ஸ் இருக்குது. டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ப்ளஸ் அந்த சப்ஜெக்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற சப்ஜெக்ட் எல்லாமே வந்து செம்ம ஃபோக்கஸ்டாக இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது அவுட்புட் எல்லாமே. சாம்பிள் அவுட்புட் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து நம்ம S9 ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்ப்ளஸ் நார்டில் வந்து செம்மையான அவுட்புட் கிடச்சிது. ஸோ S9 வந்து சிங்கிள் கேமரா இருக்கிறதுனால நம்ம ரொம்ப ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிடலாம். அண்ட் இப்போ வந்து இதே ஃபோட்டோ வந்து நம்ம S9 ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம 24x எடுத்துருக்கோம். ஸோ இந்த லென்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தோன்னா ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவான ப்ராடக்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம எக்ஸ்டர்னல் லென்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அவுட்புட்டே வந்து வேறு லெவலில் இருக்குது. அண்ட் என் தம்பி பார்த்தோன்னா அவன் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அதிகமாக மேக்ரோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்கான். பட் எனக்கு பார்த்தோன்னா நான் மேக்ரோ லென்ஸை அந்த பக்கமே தலை வச்சே படுக்க மாட்டேன். எப்பயாச்சும் இந்த கேமரா டெஸ்டிங்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மட்டும் இந்த மேக்ரோ ஃபோட்டோஸ்லாம் நான் எடுக்கிறது. ஸோ அவனுக்கு பார்த்தோன்னா இந்த மேக்ரோ சென்சார் செம்மையாக ஹெல்ப் ஆகுது. பட் நான் வந்து அவன் சொன்ன உடனே இந்த அப்பெக்செல் சைட்டில் போய் ஒயிட் ஆங்கிள் பார்த்தேன். ஒயிட் ஆங்கிளை வந்து அந்த ஒரு 1100 ருபீஸ்க்கு வந்து செல் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் என்னோடய யூஸ்க்கு பார்த்தோன்னா ஒயிட் ஆங்கிள் தான் வாங்கினோம்.
அண்டு நான் வந்து S9 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால S9ல ஒரு கேமரா தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிளிப் ஆன் லென்ஸ், வைட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் வியூவில் வந்து நம்மளால் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். ஸோ வைட் ஆங்கிள் கேமரா கூடிய சீக்கிரமே வந்து நான் வாங்க ட்ரை பண்ணுறேன். வாங்கிட்டேன் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு. இந்த ப்ராடக்ட் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொன்று சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.